வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தக்ஷாயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விளாத்திக்குளம் அருகே மழையால் சேதமடைந்த தரைப்பாலம் சீரமைக்க வலியுறுத்தி நெற்றியில் நாமம் போட்டு மக்கள் நூதன போராட்டம். தாளவாடி மலைப்பகுதியில் காற்றாற்றில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர் வனப்பகுதியில் உள்ள ஓடைகளில் நீர் நிரம்புவதால் வனவிலங்குகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என வனத்துறை தகவல். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து சேமிப்பு கிடங்குகளுக்கு ரயில் மூலம் அனுப்பப்படும் நெல் மூட்டைகள் முறையாக கையாளப்படாததால் நெல்மணிகள் வீணாவதாக புகார். நாகை அருகே கீரன் ஏரியில் அளவுக்கு அதிகமாக அள்ளப்படும் மண் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. கோவில்கள் மூடப்பட்டுள்ளதால் புரட்டாசி மாதத்திலும் பூக்கள் விற்பனை மந்தம் தொடர் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். உலகின் மருந்தகமாக இந்தியா மாறி வருவது கடந்த 75 ஆண்டுகளில் செய்த மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும் என உலக நலவாழ்வு அமைப்பின் தலைமை அறிவியலாளர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து வந்த ட்ரோன்கள் மூலம் போடப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை காஷ்மீர் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பவானிப்பூர் இடைத்தேர்தலில் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 58,832 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மும்பை சொகுசு கப்பலில் நடந்த பார்ட்டியில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் கைது செய்யப்பட்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உலகின் மிக உயரமான கட்டடமான புர்ஜ் கலிஃபா கட்டடத்தில் மகாத்மா காந்தியின் புகைப்படம் ஒளி விளக்குகளால் மிளிர்ந்தது. கேரளத்தில் 100% முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட முதல் மாவட்டம் என்ற சாதனையை எர்ணாகுளம் பெற்றுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் அலிபாக்கில் விளையும் புகழ்பெற்ற வெள்ளை வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 5 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வனப்பகுதியில் செந்நிற மழைநீர் பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடியது. இந்த மழைநீர் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கர்நாடக மாநில நீர்த்தேக்கமான சிக்கோலா அணைக்கு சென்று சேருகிறது. மழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாளவாடி மலைப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வனப்பகுதியில் உள்ள ஓடைகள் மற்றும் பள்ளங்களில் மழைநீர் ஓடுவதால் வனவிலங்குகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து தரமற்ற சாக்குகளில் நெல் மணிகளை இடமாற்றுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி 3.5 லட்சம் ஏக்கரில் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அறுவடை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. நாள் ஒன்றுக்கு 250 மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது வரை சுமார் 12,000 மெட்ரிக் டன் நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்பட்டு திறந்தவெளி மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டு ரயில்கள் மூலமாக வெளியூருக்கு அனுப்பக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. கொள்முதல் நிலையங்களில் தரமற்ற சாக்குகள் விநியோகம் செய்யப்படுவதாலும் முறையாக நெல் மூட்டைகளை கையாளவில்லை என்றும் ரயில்களில் ஏற்றும்போதும் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் வீணாகும் அவல நிலை உள்ளதாக விவசாயிகளும் பொதுமக்களும் புகார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை அடுத்த காமலாபுரத்தில் சேதமடைந்த தரைப்பாலத்தால் சிரமத்துடன் பொதுமக்கள் பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டுகொள்ளாத ஊராட்சியை கண்டித்து நெற்றியில் நாமம் போட்டு மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 ஆண்டுகளாக ஊராட்சி நிர்வாகம் இப்பகுதி மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள தரைப்பாலம் சேதமடைந்த காரணத்தினால் குடிநீர் எடுக்க 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய நிலைக்கு அப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். பலமுறை மனு அளித்தும் பாலத்தை சரிசெய்ய நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை. இதே நிலை தொடர்ந்தால் குடும்பங்களுடன் காலி செய்ய வேண்டிய நிலை வரும் என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். செய்திகள் தொடர்கின்றன. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, திண்டுக்கல், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பூக்களின் விலை கடுமையாக சரிந்துள்ளதால் பூ விவசாயிகள் தொடர் நஷ்டத்தை அடைந்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் ஆகிய வட்டாரங்களில் உள்ள 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பல்வேறு வகையிலான சாமந்தி பூக்கள், செவ்வரளி, நந்தியாவட்டம், மல்லி, ஜன்னமல்லி, சம்பங்கி, காக்கட்டன் உள்ளிட்ட பூச்செடிகள் பயிரிடப்பட்டுள்ளன. விநாயகர் சதுர்த்தியின்போது உச்சத்தில் இருந்த பூக்களின் விலை புரட்டாசியில் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவில்களில் பூஜைகள் நடைபெறாமல் இருப்பதே பூக்களின் தேவை குறைய காரணம் என்று வியாபாரிகளும் விவசாயிகளும் தெரிவித்துள்ளனர். ஓமலூர், காடையாம்பட்டி வட்டார வயல்வெளிகளில் பூக்கள் வெயிலில் காய்ந்தும் மழையில் நனைந்தும் மண்ணோடு மண்ணாகி வருகிறது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் ஓமலூரை மையமாக கொண்டு நறுமண தொழிற்சாலையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை என தொடர் பண்டிகைகள் வருவதால் விலை மீண்டும் உயரும் என பூ விவசாயிகள் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கீரன் ஏரியில் அளவுக்கு அதிகமாக மணல் எடுப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த காமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1,000 ஏக்கருக்கு மேல் இந்த ஏரியை நம்பி சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த ஏரியிலிருந்து தினம்தோறும் 30க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் மணல் அள்ளப்பட்டு வருகிறது. அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் உப்பு நீர் வெளியேறி வருவதாகவும் இதனால் தங்களின் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மணல் கொள்ளையை அரசு நிர்வாகம் தடுத்து தங்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைகளின் இளவரசி கொடைக்கானலுக்கு வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர்.
கடந்த வாரம் 12 மைல் சுற்றுச்சாலையில் அமைந்துள்ள மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை மற்றும் தூண்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்குள் யானைகள் நடமாட்டத்தால் அடைக்கப்பட்டிருந்தன. இந்த வாரம் அச்சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் மேகங்கள் தவழும் அப்பகுதிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். தொடர் விடுமுறை நாட்களில் எண்ணற்ற வாகனங்கள் குவிவதால் போக்குவரத்து நெரிசலும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசலை தடுக்க மாற்றுப்பாதையை விரைந்து அமைத்து தர சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி ஆற்றிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 7000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 3500 கன அடியும் கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 3500 கன அடியாகவும் உள்ளன. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி 2 அணைகளிலிருந்தும் மொத்தமாக வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 7058 கன அடியிலிருந்து வினாடிக்கு 7000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளின் மண்தன்மைக்கு ஒவ்வாத மஞ்சள் சென்னா ஸ்பெக்டபலிஸ் மலர்கள் பூத்துள்ளன. சென்னா ஸ்பெக்டபலிஸ் என்ற மேற்கத்திய தாவரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வேகமாக பரவி வருகிறது. இவை வளரும் மண்ணில் வேறு வகை தாவரங்களை வளரவிடாமல் தடுக்கும் தன்மை கொண்டதாகும். ஏற்கனவே குங்கிலியம், சீமை, சவுக்கு, பைன் மரங்கள் என நிலத்தின் தன்மைக்கு ஒவ்வாத மரங்கள் மலைப்பகுதிகள் எங்கும் வளர்ந்து சுற்றுப்புறச் சூழலை பாதித்துள்ள நிலையில் இந்த சென்னா ஸ்பெக்டபலிஸ் மரங்கள் சமீப காலமாக அதிகம் வளர்ந்து வருவது சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இம்மரங்களில் மஞ்சள் வண்ணத்தில் பூக்கள் பூப்பது கண்களுக்கு விருந்தளித்தாலும் இவை சூழலுக்கு உகந்தது இல்லை என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை வெளியுறவு செயலர் ஜெகநாத் கொலம்பகேவின் அழைப்பை அடுத்து இந்திய வெளியுறவு செயலர் ஹர்ஷ்வர்தன் இலங்கைக்கு சென்றுள்ளார். வரும் 5ஆம் தேதி வரை இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் இலங்கை ஜனாதிபதி, நிதியமைச்சர் உட்பட பலரை சந்திக்க உள்ளார். தொடர்ந்து இருநாட்டு உறவுகளை ஒருங்கிணைக்கவும் இருதரப்பு உறவுகளை ஒருங்கிணைக்கவும் கூட்டுறவுகளை மேம்படுத்தவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளார். இந்தியாவின் வெளியுறவு செயலாளராக பதவியேற்ற பின்னர் வெளியுறவு செயலர் ஹர்ஷ்வர்தன் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் முதலாவது பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் புரட்டாசி மாதத்தில் முடிக்காணிக்கை செலுத்தவும் சாமி தரிசனம் செய்யவும் அதிகம் பேர் கூடுகின்றனர். அந்த வகையில் கடந்த புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் 500,000 பேர் குவிந்தனர். இதனால் திருவந்திபுரம் திக்குமுக்காடி இட நெருக்கடி ஏற்பட்டது. இந்நிலையில் இட நெருக்கடியை கருத்தில் கொண்டு திருவந்திபுரம் ஊருக்கு வெளியே முடிக்காணிக்கை செலுத்த மட்டும் தனியாக பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டது. இதற்கிடையில் பிரம்மோற்சவம் மற்றும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு இந்த சமயங்களில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் தடை விதிக்கப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே இளைஞர்கள் ராணுவத்தில் பங்கேற்கும் விதமாக அவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் ஓய்வு பெற்று வந்த ராணுவ வீரர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள நத்தப்புரைக்கி மற்றும் கீழாயூரைச் சேர்ந்தவர்கள் விஜய், காந்தி, பாலமுருகன் இவர்கள் இருவரும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ராணுவ வீரர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்று தங்களது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். அவர்களுக்கு மரியாதை மற்றும் வரவேற்பு அளிக்கும் விதமாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் வைகை பட்டாளம் மற்றும் கிராம மக்கள் இணைந்து சால்வை மற்றும் மலர் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மேளதாளத்துடன் நகர் முழுவதும் அழைத்து வந்து பெருமைப்படுத்தினர். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு இதுபோன்று மரியாதை செய்வது இளைஞர்களிடையே ஆர்வத்தை தூண்டும் என அப்பகுதியினர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சீரமைக்கப்படாமல் கிடந்த மழைநீர் வடிகால் கால்வாய்களை நகராட்சி பணியாளர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஏரி, குளம், கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிறைந்து வருகின்றன. நகர்ப்பகுதிகளில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக சீரமைக்கப்படாமலும் தூர்ந்து கிடந்ததாலும் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால்
பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்து தொலைக்காட்சி ஒன்றில் செய்தி வெளியான நிலையில் நகராட்சி ஆணையர் நாகராஜன் உத்தரவின் பேரில் புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் மழைநீர் வடிகால்களை தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்த முதல் நாடு கிராமத்தில் உள்ள எல்லை பிடாரி அம்மனுக்கு 50 மேற்பட்ட ஆடுகள் வெட்டி ஆண்கள் மட்டும் வழிபடும் வினோத திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழா ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். திருவிழாவின் போது ஆண்கள் ஒன்று கூடி பீடம் அமைத்து கைக்குத்தல் பச்சரிசி சாதத்துடன் கிடாக்கரை சமைத்த உருண்டை படையில் வைக்கப்பட்டது. பிறகு அன்னதானமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திருவிழா நடக்கும் தேதி அறிவித்ததிலிருந்து இப்பகுதிக்கு பெண்கள் யாரும் வருவதில்லை. ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த திருவிழாவிற்கு கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 1000 மேற்பட்ட ஆண்கள் வந்து எல்லை பிடாரியம்மனை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் வேப்பம்பட்டிப்புதூரில் நடைபெற்ற சிலம்பம் கலை நிகழ்ச்சியில் 100 மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் கலந்து கொண்டு சிலம்பம் சுழற்றினர். மத்திய அரசு சிலம்ப விளையாட்டை கேலே இந்தியா விளையாட்டுப் பிரிவில் இணைத்ததை அடுத்து சிலம்பம் விளையாடுவதில் அனைவருக்கும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. பாரத மாதா சிலம்பம் பயிற்சி மன்றம் மற்றும் வேப்பம்பட்டிப்புதூர் சிலம்ப பயிற்சி பள்ளி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரட்டை கம்பு வீச்சு, படை வீச்சு, சுருள் வீச்சு, தீப்பந்தம் சுழற்றுதல், ரிப்பன் ஸ்டிக் சிலம்பம் சுழற்றுதல், தனிநபர் மற்றும் குழுவாக சிலம்பம் சுற்றுதல் போன்ற பல்வேறு பிரிவுகளில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பலர் கலந்து கொண்டு தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனை சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு ஊக்கப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் கலைமகள் என்பவர் கணவருடன் இணைந்து அரசு அனுமதி பெற்று குழந்தைகள் பாதுகாப்பு இல்லம் நடத்தி வந்தார். குழந்தைகள் பராமரிப்பிற்கு பணம் பெற்ற அவர் அக்குழந்தைகளை சரிவர பராமரிக்காமல் வீட்டு வேலைகள் வாங்கியதுடன் இன்னல்களுக்கு ஆளாக்குவதாகவும் கடந்த ஆண்டு குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அங்கு பார்வையிட்ட அரசு குழந்தை பாதுகாப்பு அதிகாரிகள் குழந்தைகளை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்துவிட்டு காப்பகத்தை மூட உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் காப்பகத்தில் மீண்டும் குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அறிந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் காப்பகத்திற்கு சீல் வைத்ததுடன் அங்கிருந்த 7 குழந்தைகளை மீட்டு அவரது பெற்றோர்கள் மற்றும் வேறு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். தொண்டியில் அழகப்பா பல்கலைக்கழக கல்லூரி மற்றும் மத்திய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் கடற்கரை தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தொண்டியில் அழகப்பா பல்கலைக்கழகம் கல்லூரி தொண்டி மற்றும் மத்திய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து கடலோர தூய்மைப்படுத்தும் தினமாக அழகப்பா பல்கலைக்கழக கடலோரவியல் மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அழகப்பா பல்கலைக்கழகம் துணைத்தலைவர் சாமிநாதன் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு தொண்டி அழகப்பா பல்கலைக்கழகம் வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து தொண்டி கடற்கரை பகுதியை தூய்மைப்படுத்தும் பணியில் அழகப்பா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனத்தினர் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மூமலூர் அருகே உள்ள காமலாபுரத்தில் சேலம் விமான நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதனிடையே சேலம் விமான நிலையத்தில் மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக விமான நிலையத்தை சுற்றியுள்ள சுற்றுச்சுவரை சுற்றிலும் சுமார் 86,30,000 மதிப்பில் சோலார் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சோலார் விளக்குகள் மாலை நேரத்தில் தானியங்கி முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் விமான நிலைய ஓடுபாதையை சுற்றிலும் ஒளிரும் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. அவிநாசியில் பெய்து வரும் கனமழையால் அப்பகுதி நீர்நிலைகள் நிரம்ப தொடங்கியுள்ளன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதிகளில் குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகள் அதிக அளவில் உள்ளன. இந்நிலையில் 3 பிறகு தற்போது அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதிகபட்சமாக அவிநாசியில் 68 அளவு மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அவிநாசி, அசநிலைப்பாளையம், சாலைப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக அவிநாசி தாமரை குளத்தில் நீர் நிறைந்து ஒழிந்தோடியது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனா்.
சிவகங்கை அருகே வீசிய பலத்த காற்றில் முறிந்து விழுந்த மின்கம்பத்தை சீரமைக்க மின்வாரிய ஊழியர் ஒருவர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்கும் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் உக்கூரடுத்த அண்ணா நகரைச் சேர்ந்தவர் விவசாயி முத்துராமன். மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் முத்துராமனின் மின் மோட்டார் இணைப்பு கம்பம் கீழே முறிந்து சாய்ந்துள்ளது. அதனை சரி செய்ய வேண்டி அவர் மதகுப்பட்டு மின்வாரியத்தை அணுகியுள்ளார். ஆனால் மின்கம்பத்தை சீரமைக்க மின்வாரிய ஊழியர்கள் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த முத்துராமன் மின்வாரிய ஊழியர் தேவேந்திரனை போனில் தொடர்பு கொண்டு தன்னுடைய ஏழ்மை நிலையை எடுத்துக் கூறி வேண்டிக் கேட்டுள்ளார். ஆனால் ஊழியர் மறுக்கவே வேறு வழி இல்லாமல் ஊழியர் லஞ்சம் கேட்கும் ஆடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார். இதுகுறித்து சிவகங்கை மாவட்ட தலைமை பொறியாளர் சகாயராஜிடம் கேட்டபோது உரிய விசாரணை நடத்தி விவசாயிக்கு மின்கம்பத்தை சீர் செய்து கொடுக்க மதகப்பட்டு உதவி பொறியாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மணப்பாறை அடுத்த செவலூர் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த செவலூரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் சூழ்ந்து ஆங்காங்கே தேங்கியுள்ளது. இதனால் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற கோரி மழைநீரில் இறங்கி நின்று அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதிக்கு வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகராட்சி ஆணையர் செந்தில் மற்றும் காவல் ஆய்வாளர் கருணாகரன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சாலையின் இருபுறமும் வாய்க்கால் அமைத்து வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் காந்திஜி சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு கண்ணாடி இல்லாததைக் கண்ட அறம்செய் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் கண்ணாடி அணிவித்து சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வின்போது காந்தியின் பாதத்தில் இருந்த கடிதத்தை எடுத்து படித்ததில் ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை மனு என்பது தெரியவந்தது. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர். இந்த மனுவை பார்த்த அறம்செய் அறக்கட்டளையினர் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டுமென்ற அந்த மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிப்பதற்காக எடுத்துச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் தளவாய்க்குளம் கிராமத்தில் ஞாயிறுதோறும் நடைபெறும் வாரச்சந்தையில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெறும். ஆனால் இந்த வாரச்சந்தையில் குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி போன்ற வசதிகள் ஏற்படுத்தித் தர வேண்டும் என்றும் மழைக்காலங்களில் சேரும் தகுதியும் இல்லாத வகையில் வாரச்சந்தையில் பராமரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருவனந்தபுரத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் நவராத்திரி திருவிழாவுக்காக கன்னியாகுமரி மாவட்ட சுசீந்திரம் கோயிலிலிருந்து சுவாமி சிலைகள் பல்லக்கில் புறப்பட்டு செல்லும் பாரம்பரிய நிகழ்வு நடைபெற்றது. 9 நாட்கள் கொண்டாடும் நவராத்திரி விழா 7ஆம் தேதி தொடங்கவுள்ளது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக குமரி மாவட்டத்திலிருந்து சுசீந்திரம் முன்னுத்த நங்கையம்மன், வேளிமலை முருகன் மற்றும் பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சாமி சிலைகள் போலீசார் அணிவகுப்பு மரியாதையுடன் ஊர்வலமாக புறப்பட்டு சென்றது. இதன் ஒரு பகுதியாக இந்த சாமி சிலைகள் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு கொண்டுவரப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. திருவிழாவை காண அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை அடுத்த புதூரில் நடைபெற்ற மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் 60 மாட்டுவண்டிகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. புதூர் வட்டார மாட்டுவண்டி பந்தய சங்கம் சார்பில் 1ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டியில் 60 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டிகளுக்கான 16 கிலோமீட்டர் தூர போட்டியில் 29 மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன. இதில் கடம்பூர் மாட்டுவண்டி முதலிடத்தை பிடித்தது. 12 கிலோமீட்டர் சிறிய மாட்டுவண்டிகளுக்கான போட்டியில் சிவகங்கை மாவட்ட மாட்டுவண்டி முதலிடத்தை பிடித்தது. சாலையில் சீறி பாய்ந்த மாடுகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த மணிக்காவேரி துளா கட்டம் மற்றும் ஆணைக்கட்டி குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் சுத்தம் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை நகரில் அமைந்துள்ள காவிரி துளா கட்டடத்தில் பக்தர்கள் முகம் சுளிக்கும் வகையில் அதிக அளவு குப்பைகள் தேங்கின. இதையடுத்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் காவிரி துளா கட்டடத்தை தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது.
தொடர்ந்து வறண்டு கிடக்கும் ஆணைக்கட்டி குளத்தை தூய்மைப்படுத்தி குளத்திற்கு தண்ணீர் வரும் வாய்க்கால்களை துர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டன. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கால்கள் துண்டிக்கப்பட்ட அல்லது நீக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் அவயங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தகுதியான மாற்றுத்திறனாளிகள் தங்களது மருத்துவ சான்றுகள், தேசிய அடையாள அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், முகம் மட்டும் தெரியக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகிய ஆவணங்களுடன் வரும் 6ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் கூட்ட அரங்கிற்கு நேரில் வருகை தர கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள பல்லாக்குளத்தில் காந்தி ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற பெண்களுக்கான மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் விருதுநகர் மாவட்டத்தினைச் சேர்ந்த மங்காபுரத்தைச் சேர்ந்த கபடி அணி முதலிடத்தை பெற்று சாம்பியன் பட்டத்தினை வென்றது. ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா தேசிய கடல்வாழ் உயிரின பூங்கா சார்பில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் ஏராளமான வனத்துறை ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கடல்வாழ் உயிரினங்களை காப்போம், பிளாஸ்டிக் இல்லாத கடலோர பகுதியை உருவாக்கும் என்பன போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். இந்திய மருத்துவக் கழக மருத்துவர்களிடையே கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எனும் சந்திப்பு மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இந்திய மருத்துவக் கழக மருத்துவர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அரசு மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் பொன் அமராவதி பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது நாத்துப்பட்டி பிரிவு ரோடு அருகே சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த சங்கர் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 324 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 52,000 ரூபாய் மதிப்புள்ள 324 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறை சிவபுரத்தை அடுத்து வேத சிவாகாம பாடசாலையில் மகா சதாசிவ பீடத்தில் மகாலயபட்ச சதுர்வேத பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்துக்களின் சம்பிரதாய முறைகளில் ஆரோக்கியம், அறிவியலும் அடங்கியுள்ளதாகவும் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று மன்னார்குடி ஜி எஸ் சுவாமிகள் அருளாசி வழங்கி பேசினார். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவம் மற்றும் நவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு நிகழ்ச்சிகள் கோவில் வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக அக்டோபர் 4 முதல் 17 வரை பக்தர்கள் கோவிலுக்கு வர மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். மயிலாடுதுறையில் பார் ஏலம் பெற்றுத் தருவதாக 3 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாவட்ட தலைவர் மீது திமுக மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் மயிலாடுதுறை எஸ்பியிடம் புகார் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் உலக வன உயிரின வார விழா நடைபெற்றது. இதில் வன உயிரினங்களை பாதுகாக்கும் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் விலங்குகளின் முகமுடிகளை அணிந்து கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை மாநகராட்சி சார்பில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் குறித்தும் பொதுமக்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் சாலை விழா நடைபெற்றது. இதில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சைக்கிள் பேரணி நடைபெற்றது. கோவை ஆரஸ்புரம் பகுதியில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி உக்கடம் உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக பந்தய சாலை பகுதியில் நிறைவடைந்தது. புதுச்சேரி சாரம் டிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புட்லாயம்மன் கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோயில் வாசலில் அடுக்கி வைக்கப்பட்ட செங்கற்கள் நடுவில் பதுங்கியிருந்த பாம்பு குறித்து பக்தர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனா்.
இதையடுத்து அங்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் செங்கலுக்குள் பதுங்கியிருந்த 4 அடி நீளம் கொண்ட பாம்பை லாவகமாக பிடித்து சாக்கு பைக்குள் போட்டு வனத்துக்குள் விட்டனர். கரூரில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பது தொடர்பாக விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் மூலம் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வரும் நவம்பர் 14 வரை குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.